வணக்கம். நம்ம சேனலில் இருந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் வந்து மார்க்கெட் முடிஞ்சோன்னு செக் பண்ணுவோம். வாங்க, இன்றைக்கி நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நேற்று வீடியோவிலே சொல்லியிருந்தோம், நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் அந்த ரேஞ்ச்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு. முக்கியமான சப்போர்ட் லெவலாக இந்த ரேஞ்சை தான் சொல்லியிருந்தோம், நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கியமான ரேஷன்ஸ் லெவலாக இந்த லெவல் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள், எக்ஸாக்டாக கீழே அந்த இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் லெவல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த ரேஷன் லெவலை டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ரொம்ப முக்கியமாக லாஸ்ட்டு 3 candlesticks சேர்த்து என்கல்ஃப் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு புல்லிஷில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு இந்த ஹைக்கு மேலே புல் பேக் பை குடிச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக மேலே போகும். ஓவரால் இப்போ புல்லிஷில் இருக்க மாதிரி தெரியுது. கன்னியூ ஆகணும் அப்படின்னா இந்த ரேஷன்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ஆரம்பிக்கணும். 1 hourல செக் பண்ணலாம். 1 hourல சிம்பிளாக 2 லெவல் தான், 21870, 21634. இந்த லெவலை தாண்டணும். இங்கே தாண்டி புல் பேக் பையும் குடிச்சிச்சுன்னா மேலே அப்படியே ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த லெவல் விசஸ் இந்த லெவல் தான், இந்த சப்போர்ட் லெவலில் இது மாதிரி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக போகுதா, அல்லது திரும்பி கீழே வரப்போகுதா, அல்லது இந்த லெவலில் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரப்போகுதா, இதை பிரேக் பண்ணி கீழே வரப்போகுதா அப்படிங்கிற அந்த 2 லெவல் மட்டும்தான். சி பேரில் கொஞ்சம் செக் பண்ணுவோம். சீப்பரில் ஹையர் வேல்யூ சீப்பர் புல்லிஷ்ஷு, R1க்கு மேலே சீப்பருக்கு மேலே அதுவும் புல்லிஷ்ஷு தான் வந்து சொல்லுது. இப்போ எல்லாமே புல்லிஷ் இருக்கும்போது என்ன கண்டிஷன் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, சீப்பருக்கு மேலே கேனல் 6 ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் கொடுக்குது அப்படின்னா R1 வரைக்கும் போகலாம். R1ஐ தாண்டாமல் புல் பேக் செல்லிங் போடுதுன்னா திரும்ப S1 வரைக்கும் செல்லிங் வரலாம், சாரி சீப்பர் வரைக்கும் செல்லிங் வரலாம். அப்படி இல்லாமல் R1ஐ தாண்டி புல் பேக் பையிங் கொடுச்சு அப்படின்னா R2 வந்து போகலாம். இது வந்து மேலே ஓப்பன் ஆனால், ஒருவேளை சீப்பருக்கும் கீழே கேனல் 6 ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து மேலே பிரேக் பண்ணுது அப்படின்னா அப்படியே R1 வரைக்கும் போகலாம். சப்போஸ் சீப்பர் கீழே ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் போடுதுன்னா செல்லிங் போன வாய்ப்பை பயன்படுத்தக்கூடாது. கீழே வந்து S1 சப்போர்ட் எடுக்குதுன்னா R1 வரைக்கும் திரும்ப பையும் கூடான வாய்ப்பு வந்து இருக்குது. அப்படி இல்லாமல் இங்கே S1 தாண்டி புல் பேக் செல்லிங் போடுதுன்னா S2 வரைக்கும் போயிடும். ஸோ இதுதான் கண்டிஷனு. பேங்க் நிஃப்டியும் சேம், நேற்று என்ன சொல்லியிருந்தோமோ அதே தான் பாருங்கள். முக்கியமான சப்போர்ட் லெவல், முக்கியமான ரேஷன் லெவல், ரேஷன் லெவலில் பிரேக் பண்ணிட்டு மேலே க்ளோஸாக இருக்குது. லாஸ்ட்டு 3 candlesticks என்கல்ஃப் பண்ணி முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு இதுக்கும் மேலே இந்த ரேஷன்ஸ் லெவலுக்கும் மேலே சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நல்லா மேலே போகும், இல்லை ரிஜெக்ட் ஆகுதுன்னா கீழே வரும். நிஃப்டி போல பேங்க் நிஃப்டியும் புல்லிஷில் இருந்திருக்கு. 1 hourல முக்கியமான ரேஞ்சஸ் வந்து பார்ப்போம். 46170, 45430. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா கீழே வந்து போகும். ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா 44860, அதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு. ஸோ மேலே பிரேக் பண்ணுது அப்படின்னா 46170, இன்னும் நல்லா மேலே போக வாய்ப்புகள் வந்துருக்கு. சீப்பர் ஹையர் வேல்யூ சீப்பர், சீப்பருக்கு மேலே தான் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. இதுவும் புல்லிஷ். நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண அதே கண்டிஷன் தான். சீப்பருக்கு மேலே கேனல் 6 ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போடுதுன்னா R1 வரைக்கும் போகலாம். R1லேருந்து செல்லிங் ரிஜெக்ட் ஆகுதுன்னா சீப்பர் வரலாம். R1லேருந்து புல் பேக் பையிங் கொடுக்குதுன்னா R2 போகலாம். இது மேலே ஓப்பன் ஆனால், சீப்பர் கீழே ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் கொடுக்குதுன்னா மேலே ஓப்பன் ஆகிட்டு அப்படியே சாரி மேலே பிரேக் பண்ணிட்டு R1 வரைக்கும் போகலாம். இங்கே செல்லிங் வந்து பயன்படுத்தக்கூடாது. கீழே வந்து S1 தொட்டுட்டு புல் பேக் பையிங் எடுக்குதுன்னா மறுபடியும் அது அப்படியே R1 வரைக்கும் போகலாம். S1லேருந்து கீழே புல் பேக் செல்லிங் போடுதுன்னா S2 வரைக்கும் போகலாம். ஸோ இதுதான் கண்டிஷன். ரெண்டுமே வந்து புல்லிஷில் இருந்துகிட்ருக்கு. கன்னி வாங்கணும் அப்படின்னா அதை தாண்டி மேலே வந்து கேனல் 6 க்ளோஸ் ஆகணும். அப்படி ஆகுதா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நடக்குதா இல்லைன்னு செக் பண்ணி பார்ப்போம். இந்த ரிசர்ச்சோட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள். எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிங்க, அவங்க சொந்த முடிவு ஸ்டேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.